ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். லைக் பண்ணவங்க, வாட்ச் பண்ணவங்க அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, கறி லீஃப் அப்டேட்டும் அண்டு மற்ற பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபால் ஃபால் வரக்கு முன்னாடி மூவ் பண்ணுறக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சும்மா காட்டலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கறி லீஃப் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நான் பிரான்ச் அவுட்டாக ஒரு வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக உடனே பிரான்ச் அவுட் ஆகலை என்னோடது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு வந்து ஆகலை. ஸோ நான் மறுபடியும் அது அதே மாதிரி வளர்ந்துட்டு இருந்துச்சு இங்கேருந்து இதே பாயிண்டில், ஒரு இடத்துல ட்ரிம் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் மறுபடியும் அதை ட்ரிம் பண்ணிட்டேன், கொஞ்சம் வளர விட்டு அகெயின் ஐ ட்ரிம்ட் இட். அதுக்கப்புறமா பிரான்ச் அவுட் ஆகுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ட்ரிம் பண்ணேன், பட் பிரான்ச் அவுட் ஆகலை. மறுபடியும் அதேமாதிரி வளர்ந்ததுனால இதே பாயிண்டில் மறுபடியும் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன், அதே இடத்துல அகெயின் ட்ரிம்ட். ஆனால் இது உள்ளார மூவ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, பட்டு ஓகே, க்ரோத் இருக்குது. க்ரோ லைட்டில் வச்சு பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த பாட் ஆக்சுவலாக இனி மாற்றுற டைம் ஆகிடுச்சு, ஆனால் இந்த இயர் மாற்றலாம், நான் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் மாற்றலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் இருக்குது, ஸ்டெம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் இதோட பாட் மாற்ற போகிறேன், அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன், மாற்றும் போது அப்டேட் தரேன். இது ஆக்சுவலாக ஒரு டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி என்னோடய இதையை ஃபாலோ பண்ணிட்டு அப்டேட் கேட்குறதால. ஸோ இந்த மெயினாக ஸ்டார்டிங்லேயே இதை காட்டுறது அதனால தான். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. இது வந்துட்டு வெண்டைக்காய் பாருங்கள், இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது. இது ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறங்க ரெண்டு, ஆனால் தெரியல, இது எல்லாமே உள்ளார வைக்கலான்ட்டுருக்கேன், எப்படியா காப்பாற்றலாம், மேபி அடுத்த வருஷத்துக்கு கூட வரலாம், இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறேன். அவ்வளோதான், இருக்கிற குட்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. பாப்பாட்டிருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், 6 மந்த்ஸ், ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் ஆச்சு இப்போது. ஸோ செடி எல்லாமே பத்திரமாக உரமாக வைக்கணும் க்ரால் பண்ணும்போது, அதுதான் மெயினாக ப்ராப்ளம் இந்த வருஷம். அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். ஒரு செட்டப் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் மூவ் பண்ண போகிறேன், பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி, இது இன்னொரு ஃப்ரூட் பாருங்கள், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன் இதை பற்றி. ஆக்சுவலாக இன்னொன்று, இது ரன்னர் எடுத்தேன், இது ஆக்சுவலாக பேபி பிளான்ட். இது பார்த்திங்கன்னா ரன்னர், இதுலேருந்து நீங்கள் புது பேபி பிளான்ட் வளர்த்தலாம். இதுலேயே ஆக்சுவலாக ஃப்ளவர் வந்து காய் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து அவரைக்காய், பயங்கரமாக வந்திருக்கு. ஆனால் என்ன, இனி முடிய போகுது சீசன். பாருங்கள், இங்கே கூட ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ஆர்ச்சிட் மாதிரி இருக்குது இந்த ஃப்ளவர் எல்லாம். இதோ இங்கே பாருங்கள், பக்கத்தில் காட்டுறேன் ஜூம் பண்ணி, ஆர்ச்சிட் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது, பர்பிள் கலர் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஆக்சுவலாக இது சிஸ்டின்லா கொடுத்த சீட்ஸ், இது நிறைய ஆரஞ்சு கார்டு, அதெல்லாமே பாட்டில் கார்டு எல்லாமே ட்ரை பண்ணேன், பட்டு ரிச் கார்டு அண்ட் இந்த அவரைக்காய் மட்டும்தான் வந்துச்சு. அதில் ஆக்சுவலாக இவ்வளோ காய்ச்சிருக்கு, மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணும். கண்டெய்னரில் ஓரளவுக்கு வருது. அப்புறம் இது கேப்சிகம், இங்கே ரெண்டு இருக்குது, இவ்வளோ தான். ரெண்டு கேப்சிகம் எப்படியோ சீசன் முடிகிறக்குள்ள இருந்துச்சு. இந்த செடியும் சேவ் பண்ணும். அண்ட் இங்கே பாருங்கள், அந்த பெப்பர், மற்ற அனஹெம் பெப்பர் அண்ட் கவுஹான், அது ரெண்டு இங்கே இருக்குது. எல்லாமே உள்ள ஓவர் விண்டரிங் பண்ணி வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டுருக்கேன். அவ்வளோதான். மேரிகோல்டு மறுபடியும் பூத்துட்ருக்கேன் இந்த டைம், மறுபடியும் அதாவது சம்மரில் ஒரு டைம் அண்ட் ஃபால் முன்னாடி ஒரு டைம் வரும். ஸோ அதில் ஃப்ளவர். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்துட்டுருக்கு. ஜீனியாலேயும் ஒரு பட்டு, இந்த வருஷம் ஜீனியா பயங்கர பர்ஃபாமன்ஸ் இல்லை. அப்புறம் இங்கே வந்துட்டு ஸ்குவாஷ் பிளான்ட் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த இதையை உள்ளார வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் உள்ளே இருக்குது, மிச்ச செடி தான் இங்கே இருக்குது. ரிச் கார்டு இங்கே போனதும் ஹார்வெஸ்ட் பண்ணி தனியாக வீடியோ இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக இங்கே கேல் போட்டதில் ஒரு செடி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் கம்போஸ்ட்டு, நான் செஞ்ச கம்போஸ்ட் இதில் கலந்ததுனால ஏதோ ரேஷியோ தப்பாக போட்டேன். ஸோ ஜெர்மினேஷன் ஆகலை, ஒன்று மட்டும் இருக்குது. சில செடியெல்லாம் உள்ளார நிறையா போட்டதால் ரூட் டேமேஜ் ஆச்சு, அதில் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ கரெக்டான ரேஷியோவில் போடணும் கம்போஸ்ட் போட்டிங்கன்னா. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உடனே போடக்கூடாது, கொஞ்சம் நாள் கழித்து போடணும்னு லேர்ன் பண்ணேன். ஸோ இது ரோஸ் பிளான்ட், இங்கே இருந்த ஸ்னாப் ட்ராகன் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் இது என் கோலியஸ் பிளான்ட், புதுசாக ஒன்று கிடச்சிது, இது அப்டேட் பண்ணான்னு தெரியல. அப்புறம் இங்கே பழசு ஆக்சுவலாக ரூட் கட்டிங் எடுத்து இங்கே வச்சுருக்கேன், அது இங்கே இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நிறையா பூ வச்சுருக்கு, இதையும் உள்ளார வைக்க போகிறேன். மல்லிகைப்பூ அங்கே இருக்குது, ஜாஸ்மின், இது செங்கீரை. அப்புறம் இந்த இது மணத்தக்காளி பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பெரிஸ் இருக்குது பாருங்கள், பிளாக் பிளாக்காக இங்கே இருக்குது, பெரிஸ் நிறையா காய்ச்சிருக்கு. அதையும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சீட் சேவ் பண்ணுறக்கு. இப்போ இதோட சீடு பார்த்திங்கன்னா செங்கீரையில் இதில் இந்த இது தான், இதற்குள்ளார தான் இருக்கும் பிளாக் கலரில் சீட்ஸு, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளார இருக்கும், மெச்சூர் ஆகிடுச்சுன்னா பிளாக் பிளாக்காக இருக்கும்.
இதுதான், இதோ இங்கே இருக்குது பாருங்கள் சீடு. இதுதான் சீடு. இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் காய வச்சிடணும் ஒரு பேக்கில் போட்டுட்டு, ப்ரௌன் பேக் மாதிரி போட்டு வச்சுருங்க உள்ளார. இது காஞ்சதுக்கப்புறம் இந்த சீடெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வளர்த்தலாம். இதே தான் இந்த இதுக்கும், இந்த க்ரீன் அமரந்தஸ் ரெட் அமரந்தஸ் ரெண்டுக்குமே இதுலேயும் சீடு ஃபார்மாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது சீடு கலெக்ட் பண்ணிடலாம். இந்த செடியெல்லாம் இது ஓவர் விண்டரிங் பண்ணலாம். பிரிஞ்சால் பிளான்ட்டு, அப்புறம் பெப்பரு, அப்புறம் அந்த எல்லா பெப்பருமே நீங்கள் ஓவர் விண்டரிங் பண்ணலாம். டொமேட்டோக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் எடுத்து வச்சிடலாம், அதை காட்டுற உள்ளார. என்னோடய வாழை பார்த்திங்கன்னா இங்கே கூட பேர்ன் ஆகிடுச்சு, கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு போல் நைட்டில், பேர்ன் ஆகிருக்கு பாருங்கள். இது எல்லாமே இன்றைக்கி மூவ் பண்ணிடணும் உள்ளார. அக்டோபர் 1st, மேபி இன்னொரு 10 days இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி மூவ் பண்ணாலும் பெட்டர் தான் போல். அவ்வளோதான். இது அந்த ஸ்குவாஷு, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய ஹார்வெஸ்ட் காட்டுறதுக்காக. இது தக்காளி பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒரு பவுல் எடுத்துட்டேன். இது ஒரு செடி செத்து போயிடுச்சு, அதனால குட்டி குட்டியாக இருக்கிற எல்லாமே பொறிச்சு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் தக்காளி இருக்குது, ஒரு 3 LBs பொறிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் செடி சேவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரூட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ரூட் வந்துருக்கு தக்காளியில், அந்த சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வர அந்த பிரான்ச் எடுத்துகிட்டு நம்ம வாட்டரில் போட்டுச்சு. மேபி இது சாயிலையும் வைக்கணும் போல், நான் ட்ரை பண்ண போகிறேன். இது இதில் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் இருந்துச்சுன்னா மேபி இதுவே க்ரோ பண்ணலாம். சீட்லேருந்து அகைன் நம்ம வளர்த்த தேவையில்லை, இல்லை கடையில் வாங்க தேவையில்லை. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.